ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மாராஸ் டிவி. பேனர் விவகாரம், ரஜினிகாந்த் அஜித் அறிவிப்பு வெளியிடுவார்களா? அதிமுக பிரமுகர் இல்ல திருமண விழாவுக்காக நடுரோட்டில் வைக்கப்பட்ட பேனர் விழுந்து சுபஸ்ரீ என்ற இளம்பெண் சில தினங்களுக்கு முன்பு மரணமடைந்தார். அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் அவர்களது விழாக்களில் பேனர்கள் வைக்கக்கூடாது என கட்சி தொண்டர்களுக்கு உத்தரவிட்டனர். சினிமா பேனர்களை வைப்பதற்கு நடிகர்களும் அறிவிப்பை வெளியிடுவார்களா என்று அது குறித்தும் கேள்வி எழுந்தது. விஜய் நடிக்கும் பிகில் படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்னும் சில தினங்களில் தாம்பரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் நடைபெற உள்ளது. அந்த விழாவிற்காக எந்த பேனர்களையும் வைக்க கூடாது என ரசிகர்களுக்கு விஜய் தடை விதித்துள்ளார் என காஞ்சிபுரம் மாவட்ட விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளர் அறிவித்துள்ளார். காப்பான் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய சூர்யா, பட வெளியீட்டின் போது பேனர்களை வைக்க கூடாது என அவரது ரசிகர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். அதற்கு பதிலாக நலத்திட்ட உதவிகளை செய்யுங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பேசிய கமல்ஹாசன், இனி இதுபோல் நிகழாமல் இருக்க பாதுகாவலர்களாக நாமே இருக்க வேண்டும். 30 வருடங்களுக்கு முன்னால் என் ரசிகர் ஒருவர் பேனர் மீதிருந்து தவறி விழுந்திருந்தார். அவர் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொன்னேன். அவர் அம்மாவிடம் நான் என்ன ஆறுதல் சொல்வது? வெளியில் வந்து இனி என் ரசிகர்கள் பேனருக்கு பால் ஊற்றுவது, மாலை போடுவது ஆகியவற்றை செய்யக்கூடாது என சொன்னேன். அசட்டுத்தனமாக கேட்கும் சில ரசிகர்களையும் தடுத்துதான் வைத்திருக்கிறேன் என்றார். இன்னும் ரஜினிகாந்த் அஜித் ரசிகர்களிடமிருந்து இந்த பேனர் விவகாரம் குறித்து எந்தவித அறிவிப்பும் வரவில்லை. அவர்களும் சொல்லிவிட்டு அவர்களது பேச்சை சினிமா ரசிகர்களின் ரசிகர்களும் சரியாக அதை பின்பற்றினால் பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். இது போல பல சுவையான செய்திகளை தெரிந்து கொள்ள மாராஸ் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.